சென்னையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 200 மாமன்ற உறுப்பினர்களுக்கு ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். காட்சியில நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் தகவலை நிகரார் நம்முடைய மூத்த செய்தியாளர் நந்தா. நந்தா, தற்போது கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாநகர்புற உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் ஜனநாயகப்படி நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்போது நீங்க ஒரு கார்ப்பரேஷன் பீட் ரிப்போர்ட்டர், இதுக்கான வாய்ப்பு இனிமேல் நேரடியாக நீங்கள் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்துக்கு போயிட்டு மக்கள் பிரதிநிதிகள் செய்யக்கூடிய பணிகளை நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இந்த பதவியேற்றம் என்னென்ன முறையில் நடக்கும், அடுத்ததாக என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கு? தேவபுரன், தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி என்பது இன்று நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்தவரை தமிழகத்தின் மிக பழமையான நகராட்சி, வரலாற்று சிறப்புகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளுக்கான மாமன்ற உறுப்பினர்கள் கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் 22ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான உறுதியேற்பு விழா என்பது சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் மாமன்ற கூடத்தில் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியினை மன்றத்துறை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை திமுக சார்பில் 153 உறுப்பினர்கள், அதிமுக சார்பில் 15, காங்கிரஸ் 13, சுயேட்சை உறுப்பினர்கள் 5, சிபிஎம் 4, விசிகா 4, மதிமுக 2, சிபிஐ 1, பாஜக உறுப்பினர் 1, அமமுக உறுப்பினர் 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 என மொத்தமாக 200 உறுப்பினர்களுக்கான உறுதியேற்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கையிலான பெண் உறுப்பினர்களை கொண்ட மாமன்றம் முதன்முறையாக அமைந்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இதை நாம் பார்க்க வேண்டும். மொத்தம் இருக்கக்கூடிய 200 உறுப்பினர்கள்ல 102 பெண் உறுப்பினர்கள், 98 ஆண் உறுப்பினர்கள் என 200 பேருக்கான அந்த உறுதியேற்பு நிகழ்ச்சியை சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ககன்தீப் சிங் பேடி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். அதே போல வரலாற்றின் மிக சிறப்புமிக்க மற்றொரு விஷயமாக வரக்கூடிய 4ஆம் தேதி மேயர் துணை மேயருக்கான மறைமுக தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பட்டியல் இனத்தை சார்ந்த பெண் உறுப்பினருக்கு மேயர் பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமாக மாமன்றத்தினுடைய மேயர் பதவிக்கு 4ஆம் தேதி ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த பெண் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள், குறிப்பாக இந்த முறையெல்லாம் நடைபெற்ற முடிந்த பிறகு மாமன்றம் மாதத்திற்கு ஒரு முறை மாமன்ற கூட்டம் என்பது கூட்டப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் தங்கள் வார்டுக்கு தேவையான விஷயங்கள் குறித்தும் மக்கள் நலத்திட்ட பணிகள் செய்வது குறித்தும் நிதி ஒதுக்குவது குறித்தும் இந்த மாமன்ற கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத நிலையில் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு காலத்திற்கு சிறப்பு அதிகாரிகளுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான நலத்திட்ட பணிகள் என்பது அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அவர்களே அந்த பட்ஜெட்டுக்கு ஒப்புதலையும் அங்கீகாரத்தையும் வழங்குவார்கள். இந்த நிலையில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளாட்சியில் மேற்கொள்ளப்படக்கூடிய திட்ட பணிகளுக்கு ஒப்புதல், அது தொடர்பாக விவாதம், இறுதியாக அந்த பட்ஜெட்டை ஒதுக்குவது என்பது போன்ற அனைத்து பணிகளிலும் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். இதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. தொடர்பான விரிவான தகவலை பயந்துகிட்டீங்க நந்தா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.